வெல்கம் டு பொறியாளனின் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம சாப்டர் 1 கேல்குலேஸில் டாபிக் நம்பர் 9 மல்டிபிள் இன்டெக்ரலை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன ஐடியாஸ் இதெல்லாம் வந்து இந்த வீடியோஸை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா மறக்காமல் பொறியாளின் பயணத்தோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மல்டிபிள் இன்டெகரல். சரிங்களா? மல்டிபிள் இன்டெகரல்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஏகமா பி இதில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட ஏரியாவோட வேல்யூ நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி ஃபைண்ட் அவுட் சொன்ன சொல்லியிருக்கும் போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை ஒரு டைம் ஏ பி பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ஏரியா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் கமா ஒய் யூ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை பாண்ட் பண்ணுது. சரிங்களா? அவங்க கொஷினில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷன் ஏரியாவை அவங்களுக்கு கேட்டுருக்குறாங்க. அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டு டிஆர், அதாவது ரெண்டு டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது தான் வந்து ப்ரொஜெக்டட் ஏரியா. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா நம்மளுக்கு தேர்ட் ஒன், யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட், அதாவது த்ரீ டைம் நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு வால்யூ. சரிங்களா? நம்ம த்ரீ டைப் ஆஃப் இன்டகிரேஷன் பார்த்தோம், சிங்கிள் இன்டகிரேஷன், டபுள் இன்டகிரேஷன், ட்ரிபிள் இன்டகிரேஷன். இந்த இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் டபுள் இன்டகிரல், ஏன்னா சிங்கிள் இன்டகிரல் நார்மலாக பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்களோ அந்த ஃபங்க்ஷன். இன்கேஸ் டபுள் இன்டகிரலாக வந்தது அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் ஒன். சரிங்களா? இன்டகிரல் ஆஃப் ஏ இன்ட்டு பி, அதே மாதிரி இன்டகிரல் ஆஃப் சி இன்ட்டு டி, எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது சி டு டி இந்த லிமிட் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாச்சும் ஒரு மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஆனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க, லிமிட் வந்து எக்ஸை பொறுத்து பண்ணால் எக்ஸோட லிமிட் தான் சப்ஸ்டிட் பண்ணோம், ஒய்யோட லிமிட் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஒய்யோட லிமிட் தான் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரியான இருக்கிறதுக்கு நம்மளுக்கு கேஸ் ஒன்றுக்கு ரெண்டு நோட் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிவிட்டு பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா நோட் ஒன், இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு பி, இன்டகிரேஷன் ஆஃப் சி இன்ட்டு டி, எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் அண்ட் டிஒய். ஆனால் கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு பி அதாவது எக்ஸ் மட்டும் வரக்கூடிய ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஒய்யை மட்டும் வரக்கூடிய ஃபங்க்ஷனை நம்ம ஒய்யால் இன்டகிரேஷன் பண்ணுறோம். இதுதான் வந்து நோட் ஒன். சரிங்களா? நோட் டூ என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து ஒன்றா இருக்குது வேல்யூ. சரிங்களா? அப்படி ஒன்றா இருக்கும்போது டபுள் இன்டகிரேஷன் ஆஃப் ரீஜியனோட வேல்யூ, அதாவது டபுள் டைம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன் அந்த ரீஜியனோட பவுண்டட் பை ஒன் ஆர் மோர் சிம்பிள் கர்வ்ஸ். இப்போது நம்மளுக்கு இந்த ஆரோட ரீஜியனோட ஏரியாவோட வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக கிடைச்சிருக்கும். சரிங்களா? எப்போது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஒன்றுன்னு இருக்கும்போது நம்ம டபுள் டைம் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரீஜியன் வேலை தான் நம்மளுக்கு டைரக்டடாக கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நோட் டூ. நெக்ஸ்ட்டு கேஸ் டூ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேஸ் டூ, இன்டகிரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு பி, இன்டகிரேஷன் ஆஃப்
பை இன்ட்டு எக்ஸ் சை ஆஃப் எக்ஸ் சரிங்களா. ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸாக வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒய்னு எடுத்துப்போம், கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. நான் கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய் சரிங்களா. எப்பயுமே வந்து இங்கே எக்ஸ் இருந்தது அப்படின்னா இதோட லிமிட் வந்து ஒய்யோட லிமிட். அப்போது ஒய்யை பொறுத்து நம்ம ஃபங்க்ஷனை இன்டக்ரேஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏன்னா கொடுத்துருக்குறது எக்ஸ் ஃபங்க்ஷன் சரிங்களா. அப்போ எக்ஸை பொறுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எக்ஸை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஏ கமா அதாவது ஏ இன்ட்டு பி ஏ பி இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கேஸ் டூ. கேஸ் த்ரீ என்ன அப்படின்னா இன்டக்ரேஷன் ஆஃப் சிடி அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கூடிய லிமிட் வந்து எக்ஸோட லிமிட்டை தான் எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யை டிஎக்ஸ் டிஓ பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம இன்டக்ரேஷன் பண்ணுறது எது அப்படின்னா இங்கே எக்ஸ். ஸோ அதனால் எக்ஸை பொறுத்து தான் ஃபஸ்ட்டு இன்டக்ரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போது ஒய்யோட ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம வரக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒய்யை பொறுத்து நம்ம இன்டக்ரேஷன் பண்ணிவிட்டு சிடியோட இந்த லிமிட்ஸை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிருக்கும் சரிங்களா. நல்லா குறிச்சிக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம்தான், இங்கே எக்ஸ் வந்தால் இதோட லிமிட் ஒய், இங்கே ஒய்யோட ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இதோட இது வந்து லிமிட் வந்து எக்ஸ் சரிங்களா. இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் ட்ரிபிள் இன்டெக்ரல் சரிங்களா. ட்ரிபிள் இன்டெக்ரல் போடும்போது என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கேஸ் ஒன், இன்டெக்ரேஷன் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ ஒன் ஏ டூ, இன்டெக்ரேஷன் ஆஃப் பி ஒன் பி டூ, இன்டக்ரேஷன் ஆஃப் சி ஒன் சி டூ. சி ஒன் சி டூ லிமிட்டை இசட்டுன்னும் பி ஒன் பி டூவோட லிமிட்டை ஒய்யினும் ஏ ஒன் ஏ டூவோட லிமிட்டை எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்படி எடுத்துக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இதை நம்ம எப்படி பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம், ஒய்யை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம், இசட்டை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு எதோட லிமிட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம இன்டக்ரேஷன் பண்ணணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இசட் எடுத்துக்கிறீங்கன்னா இசட்டை பொறுத்து பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஒய் இருக்குதுன்னா ஒய்யை பொறுத்து பண்ணணும், நெக்ஸ்ட்டு எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸை பொறுத்து பண்ணணும் அவ்வளோதான் சரிங்களா. இதுவே வந்து ஒரு சில டைம் நான் ஃபஸ்ட்டு இசட்டை பொறுத்து பண்ணுறேன் ஆனால் அடுத்தது ஒய்யை பண்ணாமல் எக்ஸை பொறுத்தும் இன்டக்ரேஷன் பண்ணலாம், எந்த வித தப்பும் கிடையாது சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நோட் ஒன், கேஸ் ஒன்னில் வந்து நோட் ஒன் நோட் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நோட் இருக்குது என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நோட் ஒன், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய் பி ஆஃப் இசட் இந்த மாதிரி மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. எஃப் ஆஃப் இசட்டே வந்து மூணு ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இன்டக்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போது எக்ஸோட லிமிட்டை எக்ஸ் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சு இன்டக்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒய்யோட லிமிட்ஸை ஒய் ஃபங்க்ஷனை மட்டும் வச்சு இன்டக்ரேஷன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி இசட்டோட லிமிட்டை ஜெட் ஃபங்க்ஷனை மட்டும் வச்சு இன்டக்ரேஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இதே சேம் கான்செப்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் சரிங்களா. ஆன்சர் எதுவும் சேஞ்சஸ் ஆகிருக்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட்டோட வேல்யூ ஒன்றாக இருந்தது அப்படின்னா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் வால்யூம் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட் இன்ட்டு டிவி கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ட்ரிபிள் டைம் இன்டக்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வால்யூம் ஆஃப் ரீஜியன் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. அந்த ரீஜியனோட வால்யூம் வேல்யூ தான் நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சராக கிடைக்க போகுது எப்போது ஃபங்க்ஷன் வந்து ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேஸ் டூ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கேஸ் டூ இன்டக்ரேஷன் ஆஃப் ஏபி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் கமா ஒய் அதாவது இந்த இடத்துல லிமிட்ஸில் எந்த ஃபங்க்ஷன் இல்லையோ அதோட லிமிட்டாக தான் எடுத்துக்கணும் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் கமா ஒய் இசட் இல்லை, அப்போது இது வந்து இசட்டோட லிமிட். இந்த இடத்துல எக்ஸ் மட்டும் இருக்குது, நம்ம மீதி இருக்கக்கூடியது ஒய்யோட லிமிட். இந்த இடத்துல இருக்கிறது கான்ஸ்டன்ட், அப்போது மீதி இருக்கக்கூடியது எக்ஸோட லிமிட். இந்த மாதிரி தான் நம்ம லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஜெட்டுனா ஜெட்டை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம், ஒய்னா ஒய்யை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணுறோம், எக்ஸுனா எக்ஸை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா. இதை நம்ம இந்த இடத்துல எக்ஸ் தான் பண்ணணும் ஒய் தான் பண்ணணும் கிடையாது, நம்ம மாற்றி கூட இன்டக்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம எதை பொறுத்து இன்டக்ரேஷன் பண்ணோமோ அதோட லிமிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க.
இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒய், இன்கேஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் வந்து எக்ஸ். இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 × 1, இதோட லிமிட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஒய் லிமிட் வந்து 0 × 2. இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒய், இதுதான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. இதை எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? அதாவது டபுள் இன்டகிரேஷன் 0 to 1, 0 to 2, இது வந்து ஒய், வந்து எக்ஸ், சரிங்களா? இ பவர் எக்ஸ் ஆகவும் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒய்யாகவும் எழுதிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி எழுதிட்டு இப்போது இன்டகிரேஷன் எக்ஸோடது எக்ஸோட லிமிட்டை வச்சும் மட்டும் இன்டகிரேஷன் பண்ணுவோம். அதாவது சீக்வல் டு 0 to 1 இ பவர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? இதை தனியாகவும் இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 0 to பவர் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய், இதை தனியாகவும் நம்ம இன்டகிரேஷன் பண்ணுவோம், சரிங்களா? அப்படி பண்ணோம் அப்படின்னா இ பவர் இன்டகிரேஷன் பண்ணால் அதே சேம் இ பவர் எக்ஸ் தான் கிடைக்க போகுது. 0 to 1 லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அடுத்தது இ பவர் மைனஸ் ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் மைனஸ் இ பவர் ஒய் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது 0 to 2, கரெக்டுங்களா? அப்போது இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் இ மைனஸ் இ பவர் 0, கரெக்டுங்களா? இது ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு லோயர் லிமிட்டை ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் 0 மைனஸ் இ பவர் மைனஸ் 2 கிடைக்குது, கரெக்டுங்களா? ஃபைனலாக இ பவர் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 2, இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் குவெஷ்சன், இன்டகிரல் ஆஃப் 0 to 4, இன்டகிரல் ஆஃப் 0 to y² இ பவர் எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் டிஒய், இதை இன்டகிரேஷன் பண்ணும் போது என்ன வேல்யூஸ் வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே சொன்னது தான், இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் வந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் வந்து எக்ஸோட லிமிட், சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி கொஷின்ஸில் எக்ஸ் ஒய் எந்த வித லிமிட்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இந்த கொஷனில் மென்ஷன் பண்ணலை, சரிங்களா? அப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சு நம்ம மென்ஷன் நம்மளே பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்போது இது கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் வந்து ஒய்யோட லிமிட், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட லிமிட்டை வச்சு இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போது ஒய்யோட லிமிட்டை அப்படியே 0 to 4 வச்சுக்கிட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to y² இ பவர் எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், இதை இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிஓஇயை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு 0 to 4 அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா இ பவர் எக்ஸ் ஒய் டிவைடட் பை, இதை ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து 1 டிவைடட் பை ஒய் இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கும், அதனால் இப்போது இதோட லிமிட்டை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 0 to y² இந்த டிஒய் அப்படியே வந்துருச்சு, இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு, சரிங்களா? அடுத்தது எக்ஸுக்கு ஒய் ஸ்கொயர்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். 4 y² டிவைடட் பை y, ஆல்ரெடி இது 1/y தான் இருக்குது, அப்போது நம்மளுக்கு பொதுவாக வெளியே வந்து ஒய் இருக்குது, ஒய்யை வெளியே எடுத்துடலாம், சரிங்களா? மைனஸ் இ பவர் 0 டிவைடட் பை y, லோயர் லிமிட் வந்து 0, எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணுறோம், இன்ட்டு டிஒய், சரிங்களா? அப்போது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 4, இதோட வேல்யூ இ பவர் 0 வேல்யூ 1, இ பவர் ஒய் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 1 y நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு, சரிங்களா? அடுத்தது நம்ம இதை ஒய்யை உள்ளே பெருக்கிக்கலாம், சாரி டிஒய், ஒய்யை உள்ளே பெருக்கும் போது நம்ம 0 to 4 ஒய் இ பவர் ஒய் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஒய், இதை இன்டகிரேஷன் பண்ணி 0 to 4 அந்த லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போது இதை யூவி மெத்தடில் இன்டகிரேஷன் பண்ணுவோம். அது யூவாகவும் இதை விஆவும் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டுங்களா. ஃபஸ்ட்டு யூ வச்சுட்டு விஐ மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இ பவர் ஒய்யை பொறுத்து பண்ணும்போது இ பவர் ஒய்யை தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க போகுது, மைனஸ் இ பவர் ஒய்யை வச்சுக்கிட்டு ஒய்யை மட்டும் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1,
கட்டுங்களா. அடுத்தது இந்த மைனஸ் ஒய்யை மட்டும் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டூ. நம்ம இந்த இன்டகிரேஷன் பண்ணும்போது யூவி மெத்தடில் நம்மளுக்கு இதே கிடைச்சிருக்க போது, ஒய்யை இன்டகிரேஷன் பண்ணால் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டூ கிடைச்சிருக்க போது. நம்ம லிமிட்ஸ் வந்து ஜீரோ டு ஃபோர். இதை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோரை சப்ஸ்டிட் பண்ணுவோம் ஒய்க்கு பதிலாக, சரிங்களா. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் இ பவர் ஃபோர் மைனஸ் இ பவர் ஃபோர் மைனஸ் பதினாறு டிவைடட் பை ஜீரோ டூ. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் ஜீரோ இ பவர் ஜீரோ மைனஸ் இ பவர் ஜீரோ மைனஸ் ஜீரோ டிவைடட் பை டூ, கரெக்டுங்களா. அடுத்தது இதை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர் இ பவர் ஃபோர், அப்போது இதிலிருந்து நம்மளுக்கு த்ரீ இ பவர் ஃபோர் வந்து கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா. இதோட வேல்யூ எயிட் மைனஸ் இ பவர் இது வந்து ஜீரோ, இதோட வேல்யூ ஜீரோ, இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன், இதோட வேல்யூ மைனஸ் ஜீரோ. அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் ஃபோர் மைனஸ் எயிட் ப்ளஸ் ஒன், கரெக்டுங்களா. அப்போது நம்மளுக்கு ஃபைனலாக த்ரீ இ பவர் ஃபோர் மைனஸ் செவன் இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன், இன்டெக்ரல் ஆஃப் ஜீரோ டு த்ரீ இன்டெக்ரல் ஆஃப் ஜீரோ டு எக்ஸ் சிக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒயை பொறுத்து இன்டெக்ரேஷன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை என்ன வேல்யூஸ் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க, சரிங்களா. இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது எக்ஸ், அப்போது இது டைரெக்டாக ஒய்யோட லிமிட். இது ஒய்யோட லிமிட் என்னும்போது இதோட லிமிட் எக்ஸோட லிமிட், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது எதோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுவோம், சரிங்களா. அதாவது ஜீரோ டு எக்ஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய். அடுத்தது நம்ம ஜீரோ டு த்ரீ எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த இடத்துல டிஎக்ஸ் டிஒய் சேஞ்சஸ் ஆகிருக்கும், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்தது ஜீரோ டு த்ரீ இதை இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை டூ, சரிங்களா. ஜீரோ டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டைரெக்டாக இதில் ஒய்க்கு எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போது சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டூ. ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ தான் கிடைக்க போகுது, எல்லாம் அப்படியே வச்சுப்போம். த்ரீ இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா. அப்போது இதை கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கோன்னா டுவெல் எக்ஸ் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை டூவை நம்ம பொதுவாக எழுத்திருப்போம் ஜீரோ டு த்ரீ, சரிங்களா, இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா. இப்போது இதை டைரெக்டாக எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஒன் பை டூ வெளியே வச்சுப்போம், டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை டூ மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் டிவைட் பை த்ரீ. சரி, இதை த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்போது மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டுங்களா. மைனஸ் த்ரீ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் க்யூப் டிவைட் பை த்ரீ, அப்போது த்ரீ த்ரீ கேன்சல், ஜீரோ டு த்ரீ தான் வந்து நம்மளுக்கு லிமிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது இதுவும் கேன்சல் பண்ணும்போது சிக்ஸ், அப்போது டைரெக்டாக லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஒன் பை டூ சிக்ஸ் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ க்யூப் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த இடத்துல ஜீரோ, கரெக்டுங்களா. அப்போது இதோட வேல்யூ சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை டூ, சரிங்களா. இதை போடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் டிவைடட் பை டூ. நம்ம இந்த இடத்துல லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸென்ற இடத்துல த்ரீ வந்திருக்கு, அதே மாதிரி எக்ஸென்ற இடத்துல த்ரீ வந்திருக்கு. இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு நைன் மைனஸ் டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டூ, இப்போது ஃபைனலாக டுவெண்ட்டி செவன் டிவைட் பை டூ இப்போது பதிமூணு புள்ளி அஞ்சு, இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து க்வெஸ்சன், த வேல்யூ ஆஃப் டபுள் இன்டர்வல் ஆஃப் ரீஜியன் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய்
dx dy, where R is the region bounded by x axis, ordinate x equal to 2a, the curve x square equal to 4ay. அப்படின்னு சொல்லிட்டு கொஷினில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இந்த ரீஜன் பவுண்டட் பை ரெண்டு கர்வை வச்சு பவுண்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க லிமிட்டை ஸ்பெசிஃபை பண்ணலை, ஆனால் அவங்க ரெண்டு பவுண்டட் ரீஜனை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அந்த பவுண்டட் ரீஜன்லேருந்து நம்ம அந்த லிமிட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபைனலாக அதோட வேல்யூ நம்மளோட தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு அதோட லிமிட்ஸை கண்டுபிடிப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸிஸ் வரைஞ்சிப்போம். எக்ஸ் ஸ்கொயர் 4ax இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்ச விஷயந்தான். பேரபோலா வரைய போகிறோம். இதோட பேரபோலா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. சரிங்களா, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 2a. சரிங்களா, மைனஸ்னால் இந்த சைடு வந்திருக்கும், ப்ளஸ் 2a-ன்றதுனால இந்த சைட். இப்போது இந்த சைட் இதோட லைன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2a லைன். சரிங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இப்போது எக்ஸோட லிமிட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஃபிக்ஸ்டு அப்படின்னும் போது இந்த இடம் போது எக்ஸ் ஜீரோ, கரெக்டுங்களா, 0 2a. அப்போது ஒய்யோட லிமிட்டை நம்ம எடுத்துக்கும் போது எதுலேருந்து எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து போகும். ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒய்யோட லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல போது ஒய்க்கு வந்து நம்மளுக்கு 0, கரெக்டுங்களா. அப்படியே இந்த லைன் இந்த கர்வை கிராஸ் பண்ணி போகுது. அப்போது இந்த கிராஸ் பண்ணும்போது இதோட ஒய்யோட லிமிட் என்னவாக இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4e. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 2e. சரிங்களா, அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4e. சரிங்களா, இதுதான் வந்து லிமிட். இன்கேஸ் இந்த லிமிட்டை நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் நம்ம எடுக்கலாம். சரிங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளுக்கு இதே சேவம் கர்வ் வந்து வரைஞ்சிப்போம். சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 2a இந்த லைன், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது, கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டு ஒய்யோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த இடத்துல எக்ஸோட லிமிட்டை 0 to 2a சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒய்யோட லிமிட்டை இங்கிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், கரெக்டுங்களா. ஆனால் இதில் ஒய்யோட லிமிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸோட லிமிட்டை நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, ஒய்யோட லிமிட் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பாயிண்ட்டில் வந்து ஒய்யோட லிமிட் 0, கரெக்டுங்களா. அப்போது இந்த பாயிண்ட்டில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போது எக்ஸுக்கு பதிலாக இந்த இடத்துல டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, கரெக்டுங்களா. எக்ஸுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு 2a சொல்லிட்டு தெரியும். இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 4a² ஈக்குவல் டு 4ay. அப்போது ஒய்யோட வேல்யூ ஏன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. சரிங்களா, அப்போது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 2a, கரெக்டுங்களா. அப்போது இந்த பாயிண்ட் ஏ, அதாவது ஒய்யோட லிமிட் வந்து ஏ. சரிங்களா, அப்போது ஒரு லிமிட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு ஏ. அடுத்தது எக்ஸோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது எக்ஸை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கர்வ் வந்து எந்த இடத்துல ஃபஸ்ட்டு போயிட்டு கட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லைன் கட் ஆகுது, கரெக்டுங்களா. அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கான லிமிட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, கரெக்டுங்களா. இந்த இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் 4ay. அப்போது வெறும் எக்ஸ் மட்டும் அப்படின்னா 2ay, கரெக்டுங்களா, 2ay. அடுத்தது இதே லைன் இந்த லைனை கிராஸ் பண்ணுது, கரெக்டுங்களா. அப்போது இந்த லைனுக்கு நம்மளுக்கு டைரெக்டாகவே தெரியும் எக்ஸ் ஈக்குவல் டு 2ay. சரிங்களா, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2ay. அப்போ நம்மளுக்கு ரெண்டு லிமிட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 2ay. இது ஒரு லிமிட், அதே மாதிரி இன்னொரு லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு 2ay. இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சம்ஸ்லேயுமே வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டு லிமிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரிங்களா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸோட லிமிட்டை நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 2ஏன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒய்யோட லிமிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்.
சரிங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒய்யோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஒய் சாரி ஜீரோ ஏன்னு சொல்லிட்டு. அப்புறம் எக்ஸோட லிமிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சரிங்களா. இந்த மாதிரி தான் எல்லா சம்ஸுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு எக்ஸோட லிமிட் வந்து 0 to 2a. நம்ம எந்த லிமிட்ஸ்னால் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ரெண்டு லிமிட் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ரெண்டு லிமிட்டில் நம்ம எந்த லிமிட் வேணால் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சேம் ஆன்சர் தான் வரும். ஒய்க்குவல் டு ஜீரோ, ஒய்க்குவல் டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4a, சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த லிமிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஒய். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கிறது ஒய் லிமிட், அதனால் ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுவோம், அடுத்தது எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுவோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 2, கரெக்டுங்களா. லிமிட் வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4a 0 இன்ட்டு டிஎக்ஸ் இதுதான் கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா. அப்போது லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம், 0 to 2a, எக்ஸ் பொதுவாக இருக்குது, எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 16, ஏ ஸ்கொயர் ஆல்ரெடி கீழே டிவைடட் பை 2 இருக்குது, அப்போது இன்ட்டு 2, கரெக்டுங்களா. ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு -0 இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா. இப்போது இதை உள்ளே பெருக்கணும் அப்படின்னா 0 into 2a, எக்ஸ் பவர் 5, இந்த 32 ஏ ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட், கரெக்டுங்களா. அதை நம்ம வெளியே எடுத்துருவோம், அதாவது 1 divided by 32 a² வெளியே இருக்குது நம்மளுக்கு, சரிங்களா. மீதி எக்ஸ் பவர் 5 இன்டகிரேஷன் பண்ணோம் எக்ஸை பொறுத்து அப்படின்னா 32 a² எக்ஸ் பவர் 6 divided by 6, 0 to 2a. இப்போ 2a லிமிட்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம், 1 32 a² 2 × 6 times, அதே மாதிரி ஏ பவர் 6 times, ஏன்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருவோம், 6, 0 சப்ஸ்டிட் பண்ணும் போது நம்மளுக்கு 0, கரெக்டுங்களா. 2 × 6 times ஏ பவர் 4, அதாவது ஸ்கொயரை இது அடித்தா நம்மளுக்கு ஏ பவர் 4 கிடைச்சிருக்கு, கரெக்டுங்களா. அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆன்சர்னால் ஏ பவர் 4 divided by 3, இதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைச்சிருக்கு, சரிங்களா. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் இந்த 2 power 6 வேல்யூ நம்மளுக்கு வந்து 64, கீழே 32 இருக்குது, இங்கே ஏ பவர் 4 divided by 6 இருக்குது. இதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்மளுக்கு 2 2 - 3, அதனால் ஏ பவர் 4 divided by 3, இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th question, பை சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் த டபுள் இன்டகிரல் ஆஃப் 0 into 4a இன்டகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4a டூ ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் f(x,y) dy dx கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் இன்டகிரல் ஆஃப் PQ இன்டகிரல் ஆஃப் ஆர் ஏஸ் ஃபங்க்ஷன் டிஎக்ஸ் டிஒய் தென் க்யூ இன்ட்டு ஆர். இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டுருக்குறாங்க. அதாவது ஃபங்க்ஷன் இந்த லிமிட்ஸை கொடுத்துட்டாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன், ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த QR இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு குவெஷனில் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா. இதே சேம் டைப்பில் நம்மளுக்கு பாலிடெக்னிக் TRB குவெஷன்ஸில் இதே மாதிரியான குவெஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், சரிங்களா. கொஞ்சம் நல்லா கவனிங்க, முக்கியமான குவெஷன், சரிங்களா. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸின் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவே கொடுத்துருக்கக்கூடிய லிமிட் வந்து ஒய் லிமிட், அப்போது இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸோட லிமிட். அப்போ எக்ஸோட ஒரு லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, இன்னொரு லிமிட் 4a. ஒய்யோட ஒரு லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4a, இன்னொரு ஒய்யோட லிமிட் 2 root of a x, கரெக்டுங்களா. அப்போது இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது 4ay x² இதை ஆல்டர்னேஷன் பண்ணி எழுதும் போது இதை நம்ம ஒய் ஸ்கொயராக போட்டோம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் 4ax, இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இதை ஆல்டர்னேட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஷனில் கொடுத்தது இந்த கர்வ், சரிங்களா. அப்போது இந்த கர்வை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4ay, எக்ஸ் ஸ்கொயர்
ஃபோர் ஏ ஒய், சரிங்களா? அடுத்தது ஒய் ஸ்கொயர் ஃபோர் ஏ எக்ஸ். இது வந்து ஒய் ஸ்கொயர் ஃபோர் ஏ எக்ஸ், சரிங்களா? இப்போது ரெண்டு வரைஞ்சாச்சு. அவங்க கொடுத்துருந்தது எக்ஸோட லிமிட் 0லிருந்து 4a அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக தந்துட்டாங்க. அப்போ இந்த பாயிண்ட் 4a, சரிங்களா? இப்போது நம்மளுக்கு அவங்க எப்படி லிமிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சரிங்களா? 0, அதாவது எக்ஸுக்கு 0னும் 4a சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒய்யோட லிமிட், ஸ்டார்டிங் லிமிட் எக்ஸ் ஸ்கொயர் 4ay இருக்குங்களா, அதோட ஃபைனல் லிமிட் இங்கே இருக்குது. இதோட இதுதான் வந்து இந்த இக்குவேஷன், கரெக்டுங்களா? இப்போது நம்ம ஒய்யோட லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸிலிருந்து நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருவோம். அப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4ay இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, எக்ஸுக்கு 4ay சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 16a² ஈக்குவல் டு 4ay, சரிங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ 4a, அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 4ay சொல்லிட்டு கிடைச்சிருக்கு, சரிங்களா? அப்போது இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸோட லிமிட் 4ay, அதே சேம் ஒய்யோட லிமிட்டும் நம்மளுக்கு 4ay, அப்போது 4ay. இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 0, அப்போது ஒய்யோட லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒய் ஈக்குவல் டு 0, இன்னொரு லிமிட் ஒய் ஈக்குவல் டு 4ay, சரிங்களா? அடுத்தது எக்ஸோட லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். எக்ஸோட லிமிட்டுன்னும் போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கர்வ், எண்டிங் பாயிண்ட் இந்த கர்வ், சரிங்களா? அப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கர்வ் என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போது 2√ay, இதான் வந்து எக்ஸோட ஒரு லிமிட், ஃபஸ்ட்டு லிமிட். அடுத்தது செகண்ட் லிமிட்டை பார்ப்போம். செகண்ட் லிமிட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, சாரி, நம்ம எக்ஸை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த பாயிண்ட், அதே மாதிரி செகண்ட் பார்க்கும்போது இந்த கர்வ். அப்போது ஃபஸ்ட் கர்வ் என்ன நம்மளுக்கு, ஒய் ஸ்கொயர் 4ax, கரெக்டுங்களா? அதாவது ஒய் ஸ்கொயர் 4ax, ஆனால் ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ எக்ஸோட லிமிட் ஒய் ஸ்கொயர் 4ay, அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் 4ay. அப்போது இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்டோட வேல்யூ நம்மளுக்கு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் 4ay, எக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை, கரெக்டுங்களா? அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு ரூட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வரும், 4லேருந்து √2 வெளியே வந்துடும், அப்போது ay. அப்போது எக்ஸோட ஒரு லிமிட், எக்ஸ் லிமிட் என்ன அப்படின்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4ay, செகண்ட் லிமிட் 2√ay. இதான் வந்து எக்ஸோட செகண்ட் லிமிட். அவங்க கொஷினில் கேட்டது நல்லா தெரிஞ்சிருக்கும், கியூவும் ஆரோட வேல்யூ என்னென்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது எக்ஸ், இதை வச்சு தான் நம்ம எங்கே எக்ஸு எங்கே ஒய்யை சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும், சரிங்களா? அப்போது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா லோயர் லிமிட், அதாவது கியூ, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு டிஎக்ஸோட லோயர் லிமிட், லோயர் லிமிட் நம்மளுக்கு என்னது, ஒய் ஸ்கொயர் 4ay, கரெக்டுங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர். அப்போது ஆர் வந்து ஒய் ஸ்கொயர் 4ay. அடுத்து நம்மளுக்கு கியூ என்னன்னு தெரியணும், கரெக்டுங்களா? இது வந்து ஒய்யோட அப்பர் லிமிட், ஒய்யோட அப்பர் லிமிட் என்னது நம்மளுக்கு 4ay, இதுதான் வந்து நம்மளுக்கு கியூ, கியூ ஈக்குவல் டு 4ay. நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா ஆர், அதாவது கியூ இன்ட்டு ஆர், கியூவோட வேல்யூ 4ay, ஆரோட வேல்யூ ஒய் ஸ்கொயர் இன்ட்டு 4ay. அப்போது 4ay 4ay கேன்சல், ஃபைனலாக நம்மளுக்கு ஒய் ஸ்கொயர் ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்போது ஃபைனல் ஆன்சர் இஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 6th கொஷின், த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to 1, இன்டெக்ரல் ஒய் இன்ட்டு 1, இன்டெக்ரல் ஆஃப் 0 1 மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு டிஇசட் டிஎக்ஸ் டிஒயை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னு சொல்லிட்டு கொஷனில் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்தோன்னே 0 into 1 மைனஸ் எக்ஸ், இதோ அப்போ இது எதோட இன்டெக்ரல், ஃபஸ்ட்டு ஜெட்டோட இன்டெக்ரல் இது, சரிங்களா? அப்படியே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு எதோட இது கொடுத்துருக்குறாங்க, டிஇசட்.
கொடுத்துருக்கிறது இதோடது dz. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு y. இது z அப்படின்னாவே y வந்து அப்போசிட் டேர்ம்ஸ், அப்போது x. அப்போ மீதி இருக்கிறது y. அப்போது இது ஒய்யோட லிமிட், இது எக்ஸோட லிமிட், இது இசட்டோட லிமிட். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ட்ரிப்பிள் இன்டெக்ரலில் நம்மளுக்கு எது எது எதோட லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சம்மை சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜெட்டோட லிமிட்டை ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் பண்ணுவோம். மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இதை இன்டகிரே இசட்டை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா இசட் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கும். 0 × 1 − x டிஎக்ஸ் டிஒய். லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா x − x²−0 × dx dy இந்த வேலையை தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கு, சரிங்களா. அடுத்தது இதை நம்ம எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம். எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா x²/2 x³/3 வந்து கிடைச்சிருக்கு. லிமிட் நம்மளுக்கு y × 1. அடுத்தது நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம். இப்போது ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/2 − 1/3. அடுத்தது லோயர் லிமிட், y²/2 − y³/3 dy, ஓகேங்களா. அடுத்தது இதிலேருந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூ 1/6 − y²/2 + y³/3 0 to 1 dy. ஆட்டுங்களா, இப்போது இன்டகிரேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வெளியிடுறது, y³/6 y³/6 + y⁴/2 0 to 1, சரிங்களா. இப்போது நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1/6 1/6 1/12 - இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது 0, ஆட்டுங்களா. அப்போது 2 + 2 + 1 / 12, அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக 1/12 தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/12. நெக்ஸ்ட்டு 7th க்வெஷ்சன், த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to a, இன்டெக்ரல் ஆஃப் 0 to x, இன்டெக்ரல் ஆஃப் 0 to y, xyz ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ட்ரிப்பிள் இன்டெக்ரல் பண்ணும் போது நம்மளுக்கு வேல்யூஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சனில் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம எது எதோடதுன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அவங்க டிஇசட். அப்போது கொடுத்துருக்கக்கூடியது இது வந்து இசட்டோட லிமிட். அடுத்தது கொடுத்ததுக்கு அவங்களது ஒய். அப்படி இல்லைனாலும் தெரியும், நம்மளுக்கு எக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இது ஒய்யோட லிமிட். அடுத்து கொடுத்துருக்கிறது மீ இருக்கிறது எக்ஸ். இப்போ இது எக்ஸோட லிமிட், இது ஒய்யோட லிமிட், இது இசட்டோட லிமிட். இப்போது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை இசட்டை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 to a, 0 to x, xy அப்படியே வச்சுட்டு z²/2 நம்மளுக்கு கிடச்சிருக்கும். 0 to y, இதுதான் நம்மளுக்கு லிமிட், கரெக்ட்டுங்களா. dy dx. இப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 to x x y³/2 இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, dy dx, சரிங்களா. அடுத்தது நம்ம ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணோம் அப்படின்னா x/2 பொதுவாக வெளியே எடுத்துருங்க. இப்போது y⁴/4, அதோட லிமிட் 0 to x, மீது இருக்கிறது dx மட்டும். dx-ஐ அப்படியே வச்சுக்கிறோம். அப்போது x-ஐ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு x⁵/8, இது dx-ஐ பொறுத்து நம்ம ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணணும். அப்படி இன்டகிரேஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைச்சிருக்கும், x⁶/6 × 8, 0 to e, கரெக்ட்டுங்களா. அப்போது a லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் e⁴/6 · 48 − 0. அப்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, e⁴/6 · 48. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்த 9 பார்ட்டில் இருந்தோம் கேல்குலஸ், அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், சரிங்களா. இன்கேஸ் உங்களுக்கு கேல்குலஸில்
தெளிவான ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் 9 பார்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெளிவாக அந்த 9 பார்ட்டையும் பார்த்துக்கோங்க. அதிலிருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவஷன்ஸு அதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கு, சரிங்களா? இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது நம்ம வெக்டர் கால்குலஸ் பார்ப்போம்.